சமூகம் டிவிகளுடைய நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வழமை போல மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினோடு இணைந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் ஜெய். ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி காரணமாக மீள முடியாத நிலைக்கு நாளுக்கு நாள் பாகிஸ்தான் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கிடையே ஆப்கானிஸ்தான் தரப்பிலிருந்து எல்லை பிரச்சனைகள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றன. தீவிரவாதிகளுடைய விளைநிலமான பாகிஸ்தான் மீது இப்போது தீவிரவாதிகள் தாக்குதல் மேற்கொள்ளும் அளவிற்கு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பித்துவிட்டன. மறுபுறம் ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தானின் தீவிரவாத ஆதரவு நடவடிக்கைகள் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டு தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதற்கிடையே இந்தியா தன்னுடைய பங்கிற்கு பாகிஸ்தானை ஐக்கிய நாடுகள் சபை முன்வைத்து விளாசி வருகின்றது. பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியா ஜம்மு காஷ்மீர் பிரதேசவாசிகளை நடத்தும் விதம் தொடர்பாக போலி புகார்களை கூறி வருவதை எதிர்த்து இறுதியாக நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் மிக வலுவான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது. இதன்போது உரையாற்றிய ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமைகள் பேரவையில் இந்திய நிரந்தர தூதரகத்தின் வெளியுறவு அமைச்சகத்தின் துணை செயலாளர் பி ஆர் துளசிதாஸ் அவர்கள் பாகிஸ்தானை பதில் கூற முடியாத அளவிற்கு வாயடைக்கும் கேள்விகளை கேட்டிருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் பிரதேசம் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதி. அதை பற்றி பேசுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த தகுதியும் இல்லை. பாகிஸ்தான் முதலில் தன்னுடைய சொந்த நாட்டில் சிறுபான்மையினர் மீது மேற்கொள்ளப்படுகின்ற அநீதிகளை கண்டித்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கட்டும், அதன் பிறகு பிற நாடுகள் மீது கருத்து கூறுவதற்கு வரலாம் என கூறிய அவர், மேலும் பாகிஸ்தான் தீவிரவாதத்தினுடைய விளைநிலமாக இருந்து கொண்டு பிற நாடுகளின் மீது விரல் நீட்டுவது சரியான விடயமல்ல என கூறியுள்ளார். அது மாத்திரமன்றி நேரடியாகவே மும்பை தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் இப்பொழுது பாகிஸ்தானில் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள். இதனை இல்லை என்று பாகிஸ்தானால் மறுக்க முடியுமா? ஐக்கிய நாடுகள் சபை உறுதிப்படுத்தியுள்ள 150 அதிகமான தீவிரவாதிகள் இன்னமும் பாகிஸ்தானில் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள். அதனை பாகிஸ்தானால் மறுக்க முடியுமா? இல்லையெனில் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய தாக்குதல் மேற்கொண்ட ஒசாமா பின்லேடனுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்ததைத்தான் மறுக்க முடியுமா? இவ்வாறு காலம் காலமாக தீவிரவாதத்தை வளர்த்து வரும் நாடு பிற நாட்டை குறை கூறுவதற்கு எந்த தகுதியும் இல்லாது என பகிரங்கமாக பாகிஸ்தானை கடுமையாக சாடுகிறார். சொந்த மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடும் போது பிற நாடுகளை குறை கூறுவதும், அரசியல் ஆதாயத்திற்காக ஊழல்களில் ஈடுபடுவதும், நாட்டினுடைய வளங்களை சீனாவுக்கு வழங்குவது போன்ற செயல்கள் பாகிஸ்தானில் நட்பு கூட்டு நாடுகளையே முகம் சுளிக்க செய்திருக்கிறது. இதன் காரணமாக முஸ்லீம் சகோதர நாடுகள் என பாகிஸ்தான் கருதி வரும் நாடுகளில் ஒன்றான சவுதி அரேபியாவும் இன்று பாகிஸ்தானை கைவிட்டிருக்கிறது. மிடில் ஈஸ்டை என ஊடகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி சவுதி அரேபியா இனி பாகிஸ்தானுக்கு வட்டி இல்லாத கடன் வழங்குவதற்கு தயாராக இல்லை எனவும், பாகிஸ்தான் முதலில் பொருளாதார சீர்திருத்தம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் எனவும் சவுதி அரேபியா எதிர்பார்ப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி பாகிஸ்தானுக்கு சற்றும் எதிர்பார்க்காத இடி போல விழுந்திருக்கிறது. பாகிஸ்தான் திவாலாகாமல் இருப்பதற்கு அடுத்த 3.5 ஆண்டுகளுக்கு அதன் வெளிநாட்டு கடன்களை கொடுப்பதற்காக 80 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இப்பொழுது தேவையாக இருக்கிறது. நாட்டிடம் இப்பொழுது இருப்பது 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாத்திரமே என கணக்குகள் கூறுகின்றன. இந்த நிலையிலே இப்பொழுது நம்பத்தகுந்த நட்பு நாடான சவுதி அரேபியா பாகிஸ்தானின் நடவடிக்கைகளால் வெறுப்படைந்து பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய மாட்டோம் என ஆணித்தரமாக மறுத்திருக்கிறது. இந்நிலையில் சவுதி அரேபியாவிடம் மீண்டும் வேண்டுகோள் முன்வைக்குமாறு பாகிஸ்தான் பொருளாதார அமைச்சருக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஜனவரி மாதம் முதல் டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மாநாட்டில் சவுதி நிதியமைச்சர் ராஜ்யத்தினுடைய புதிய கொள்கையை மிக தெளிவாக கூறினார். அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, நாங்கள் எங்களுக்கு மக்களுக்கு வரி விதிக்கிறோம், மற்றவர்களுக்கு இதை செய்ய வேண்டும், அவர்களுடைய முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நாங்கள் உதவ விரும்புகிறோம், ஆனால் நீங்களும் உங்கள் பங்கை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என கூறுகிறார். இவ்வாறு பாகிஸ்தானிடம் இருந்து சவுதி அரேபியா தூரத்தை அதிகரித்துக் கொள்ளும் நிலையில் இந்தியாவிற்கு சவுதி அரேபியா மற்றும் மத்திய கிழக்காசிய நாடுகளுடன் தொடர்புகளை அதிகரிப்பதற்கான அரிய வாய்ப்பு ஒன்று எழுந்திருக்கிறது. இப்பொழுது எதிரி நாடுகளாக இருக்கும் சவுதி அரேபியாவும் ஈரானும் மீண்டும் தமக்கிடையிலான கூட்டுறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட ஆரம்பித்துள்ளன. இதில் முதல்கட்டமாக சீனா இந்த 2 நாடுகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகளுக்கு நடுத்தரகர்களாக இருந்து செயல்பட்டுள்ளது. எவ்வாறாக இருப்பினும் சீனா நடுத்தரகராக இருப்பது இந்தியாவை எந்த விதத்திலும் பாதிக்காது என ஈரான் நாடு உறுதியாக வாக்களித்திருக்கிறது. கடந்த வாரம் இந்தியாவுக்கான ஈரான் தூதர் ராஜ் அலாஹி செய்தியாளர் சந்திப்பிலே சீனாவில் மத்தியஸ்தத்துடன் ஈரானுக்கு சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை மீண்டும் தொடங்குவது இந்தியாவுக்கு ஒரு கவலையாக இருக்கக்கூடாது என்றும், மற்றும் பாரசீக வளைகுடா பகுதியில் அமைதி நிலவும் என்பதனால் உண்மையில் இந்த நடவடிக்கை இந்தியாவுக்கு பயனளிக்கும் விதமாகவே இருக்கும் என்றும் கூறினார். ஆனால் இங்கே அவதானிக்கப்பட வேண்டிய மற்றொரு விடயம், சீனா மத்தியஸ்தராக இருப்பதை விட இந்தியா இந்த விடயத்தில் மத்தியஸ்தராக இருப்பதற்கு அதிக தகுதியும் காரணமும் உடைய நாடாக இருக்கிறது. இந்தியாவினுடைய பெருந்தொகையான சனத்தொகை அரேபியாவில் வேலைவாய்ப்பு தேடி சென்று அங்கே வசிக்கிறார்கள். இவர்கள் சவுதி அரேபியாவினுடைய அபிபுரத்தில் மிகப்பெரிய பங்காற்றுகிறார்கள் என்பதை அண்மையில் சவுதி அரேபியாவை ஒப்புக்கொண்டு வெளிப்படையாகவும் கூறியிருக்கிறது. இதன் காரணமாக இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே
சுமூகமான நட்புறவு ஒன்று காணப்படுகின்றது. அத்தோடு ஈரானும் இந்தியாவிற்கு தொடர்ந்து நட்பு நாடாக இருந்து வருகிறது. கடந்த வாரம் சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் பர்ஹான் அல் சவுத் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான இடைத்தொடர்புகள் தொடர்பாக கூறுகையில், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு அபரிமிதமாக வளர்ந்திருக்கிறது. அனைத்து துறைகளிலும் குறிப்பாக பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளில் மேலும் மேலும் வேகமான முன்னேற்றம் தேவை என கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கும் இடையே உள்ள வலுவான உறவை எடுத்துரைத்த அமைச்சர், இரு தலைவர்களும் உண்மையான முன்னேற்றத்தினை செயல்முறையிலும் நாடுகளுக்கிடையான உறவிலும் முன்னேற்றம் காண விரும்புகிறார்கள் எனவும் கூறியிருந்தார். இவ்வாறு சவுதி அரேபியா இந்தியாவுடன் அதன் கூட்டுறவுகளை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்யும் நிலையில், இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியா சவுதி ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தராக இருக்குமாக இருந்தால், மேலும் கிழக்கு ஆசிய பிரதேசத்தில் இந்தியாவினுடைய ஆதிக்கம் பல மடங்கு அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்தும் மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.